ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, விங்கோவில் வந்து திருவொற்றியூர் போகிற வரையில் இருக்க ஷாப்ஸ் சும்மா பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுனில் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் வந்து காற்று அதிகமாக இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவிலேருந்து நான் கரெக்டாக போட பார்க்குறேன். அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விங்கோ இருக்குது. விங்கோ பீச் ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரலாம். இங்கே வந்து ஒரு சைடில் ஒரு சந்து இருக்கும். இது ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் எந்த சைடு வேணால் வரலாம். இதாக வந்தீங்கன்னா விங்கோ மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, மெட்ரோ ட்ரெயினும் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு எம்ஆர்எஃப் கம்பெனி கூட இருக்குது, காமிக்கிறேன். எம்ஆர்எஃப் உள்ள பஸ்ஸு கூட இருக்குது, இதான் அது பஸ்ஸு. இதுங்க காமிக்கிறேன், எம்ஆர்எஃப் கம்பெனி. இதான் எம்ஆர்எஃப் கம்பெனி. அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா விங்கோ மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. சைடில் மட்டும் போயிட்டு நிற்கிறாங்க, வேறு எங்கேயும் இல்லை. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அஜாக்ஸ் வரும். இங்கே விங்கோலேருந்து அஜாக்ஸ் போகும்போது வந்தாலும் கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்குது சைடில், அதுவும் கொஞ்சம் மூடி தான் இருக்குது. சைடில் ஒரு கோயில் கூட இருக்குது, அதுவும் மூடிட்டு ஷாப்ஸ் வந்தால் மூடிட்டு இருந்தது. பெட்ரோல் பங்க்கு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது போகிற வழியில். அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஸ்கூல் இருக்குது, அது பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து மார்க்கெட் ஒன்று இருக்குது. அப்புறம் ரெண்டு ஸ்வீட் ஷாப் ரெண்டு இருக்குது, ஆனந்த பவன் வந்து வெங்கடேஸ்வரம் வந்து அதுக்கு வந்து மார்க்கெட் இருக்குது. எடுத்தாப்புலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அம்மன் கோயில் பக்கத்துலேயே ஒரு ஆடவர் கடை இருக்குது, அதுவும் இப்போ லாக்டவுன் டைமில் மூடி தான் இருக்குது. அப்படியே அப்படின்னா மெயின் ரோடு அவ்வளோதான், நாங்கள் திரும்பிக்கிறோம். அப்படி இங்கே ஒரு வண்டி இருக்குது, காய் வண்டி இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான் வீடியோ பார்த்தா சியூ பாய். இந்த இடத்தையும் செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் சேஃபாக. பாய்.